குட் மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக வந்து தமிழில் வந்து ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதில் வந்து லெசன் 26 வந்து வால் போய் கத்தி வந்தது டும் 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 அப்படின்ற வந்து ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், ஒரு ஓணான் கொடுத்துருக்கு. அந்த ஓணான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஓணான் ஒன்று வேலியை தாண்டும் போது அதன் வாலில் முள் குத்தி மாட்டிக்கொண்டது. அது வாலில் வந்து முள் குத்தி மாட்டிக்கிச்சான். குத்திய முள்ளை எடுத்து விட ஊருக்குள் நுழைந்து உதவி கேட்க நினைத்தது. அது வந்து ஊரில் உதவி கேட்க போச்சு. ஐயா உழவரே, என் வாலில் முள் குத்தி விட்டது, கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அந்த விவசாயிக்கிட்ட சொல்லுது. ஓணான் வாலில் உள்ள முள்ளை எடுக்கும்போது வால் அருந்து விட்டது, அதோட வால் அருந்துடுச்சான். என் வால் அருந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஏ உழவரே என் வாளை தருகிறாயா, இல்லை உன் கத்தியை தருகிறாரன்னு கேட்குது. அப்போ கேட்ட உடனே இந்த கத்தியை வைத்துக்கொள் என்று அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த ஓணாங்கிட்ட கத்தியை கொடுத்துறாரு. காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார். அவரை பார்த்து ரொம்ப சிரமப்படுகின்றாய், இந்த கத்தி இதனால் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரமப்படத்தை பார்த்து அந்த கத்தி என்ன பண்ணுது, அந்த மரம் வெட்டுறவர்கிட்ட கொடுத்துது. மரத்தை வெட்டும் போது கத்தி உடைந்து விட்டது. அட, கத்தி உடைந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, விறகு வெட்டியே என் கத்தியை தருகிறாயா, இல்லை விறகை தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த விறகு கட்டிட்ட கேட்குது, என் கத்தியை கொடு இல்லைனா விறகு கொடு அப்படின்னு கேட்குது. இந்த விறகை நீயே வைத்துக்கொள். அந்த கத்தி உடைஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விறகை அவர்கிட்ட கொடுத்துறாரு. அந்த ஓனாங்கிட்ட அந்த விறகு கொடுக்குறாரு. பிறகு வழியில் தோசை சுட்டு சுடும் பாட்டியை பார்த்தது. அது என்ன பண்ணுது, வழியில் வந்துனே இருக்கும்போது ஒரு பாட்டி தோசை செஞ்சுட்டே இருக்காங்க. பாட்டி இந்த விறகை வைத்துக்கொள், தோசையை சுடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இந்த விறகை கொடுக்குது. அடட, எல்லா விறகையும் எரித்து விட்டாயே. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, தோசை செஞ்சுட்டே எல்லா விறகையும் எரிச்சிடுறாங்க. அப்போ சொல்லுது, எல்லாத்தையும் எரிச்சிட்டியே, இதை பாரு பாட்டி என் விறகை தருகிறாயா இல்லை தோசையை தருகிறாரா அப்படின்னு கேட்குது. விறகு தரையா இல்லை தோசை தரையான்னு கேட்குது. சரி சரி, இந்த தோசையை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டி விறகுக்கு பதிலாக தோசையை கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்த உடனே என்ன பண்ணுது, பிறகு ஓணான் மோர் விற்கும் பெண்ணை வழியில் பார்த்தது. அது என்ன பண்ணுது, அந்த தோசை எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்துனே இருக்குது. பெண்ணே பசியா, இந்த தோசையை சாப்பிடு. அந்த மோர் விற்கும் பெண்ணுக்கிட்ட என்ன பண்ணுறது, இந்தா பசியாக இருந்தால் அந்த தோசை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குது. மோர் விற்கும் பெண்ணு தோசையை சாப்பிட்டு முடித்தாள். அவள் தோசை கடகடன் சாப்பிட்டு முடிச்சிடுறா. சாப்பிட்டு முடிச்சோன்னா, ஓ தோசை முழுவதும் சாப்பிட்டு விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்னோடனே பெண்ணே என் தோசையை தருகிறாயா இல்லை பானையை தருகிறாயா அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே அது என்ன பண்ணுது, பானையை ஓனான் பெற்றுக்கொண்டது. அப்போ என்ன பண்ணுது, பானையை வாங்கிட்டு இந்தா என் பானையை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பானையை கொடுத்துட்றா. கொடுத்த உடனே என்ன பண்ணுது, வழியில் தோட்டக்காரரை பார்த்த ஓனான், தோட்டக்காரரே தண்ணீர் எடுத்து ஊற்றுவதற்கு இந்த பானையை வைத்துக்குங்க. இந்த தோட்டக்காரருக்கு இந்த பானையை கொடுக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு. அப்போ இந்த பானையை கொடுக்குது. தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, செடிகளுக்கு நீர் ஊற்றும்போது பானை உடைஞ்சிருச்சு. அந்த பானை வாங்க தண்ணி ஊற்றுமே பானை உடைஞ்சிச்சு. ஆ, என் பானை உடைந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்ன உடனே என்ன பண்ணுது, என் பானையை தருகிறாயா இல்லை பூவை தருகிறாயா, அந்த பூவை பார்த்து என்ன சொல்லுது, இல்லை அந்த தோட்டக்காரர்கிட்ட ஒன்று பூவை கொடு இல்லை பானையை கொடுன்னு கேட்குது. இந்தா பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுக்குறாரு பானைக்கு பதிலாக. வழியில் மேலும் வாசிக்கும் பெண்ணை ஓனான் பார்த்தது. அப்போ பார்த்த உடனே என்ன பண்ணுது, இந்தா பெண்ணே பூக்களை வைத்துக்கொள் அழகாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல அடிக்கிற பொண்ணுக்கிட்ட அந்த பூவை கொடுத்துருது. பூவை கொடுத்தோடனே அந்த பெண் என்ன பண்ணுற, பூக்களை தலையில் வைக்கும்போது அவை உதிர்ந்தன. தலையில் வச்ச உடனே அது உதிர்ந்து போயிடுதாம். அப்போ உதிர்ந்த உடனே அடடே என் பூக்களை உதிர்ந்து போயிட்டே அப்படின்னு சொல்லுது. பெண்ணே பூக்களை தருகிறாயா இல்லை மேலத்தை தருகிறாயா அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த பெண் பயந்தவாறு பயந்துடுறா, என்னடா அது பூ இப்போ தான் வச்சு அது உதிர்ந்து போச்சு உடனே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, சரி சரி இருந்தால் இந்த மேலத்தை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சு இந்த மேலத்தை கொடுத்துட்றா. ஓனன் அந்த மேலத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடே பாடியது. என்னன்னு பாடியது, அப்போ சொல்லுது, துன்பம் ஒரு வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது அப்படின்றதான் இந்த ஸ்டோரியோட கருத்து. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, மனசோர்வு அடைஞ்சிட்டுனா நம்ம அடுத்ததை ஸ்டெப்பில் எடுத்து வைக்க முடியாது. அதை வச்சு என்ன பண்ணுது, அந்த ஓனன் என்ன பண்ணுது, ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வருது. அந்த மேலே தடிச்சுக்கிட்டே வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும், கத்தி போய் விறகு வந்ததும் டும் 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 டும், விறகு போய் தோசை வந்தது டும் 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 டும், தோசை போய் பானை வந்தது டும் 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 டும், பானை போய் பூ வந்தது டும் 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 டும், பூ போய் மேலே வந்தது டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அடிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பாடிட்டு வருது. அதே மாதிரி சில்ட்ரன், நீங்கள் கூட என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ரூமில் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட இல்லை வேறு யார்கிட்டயோ, அம்மா அப்பாக்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே
பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்துட கூட என்ன பண்ணுவாங்க, அது ஏதாச்சும் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவீங்க, அடம் பிடிப்பீங்க, எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் இது எனக்கு உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடி. உங்கள் தம்பியோ உங்கள் தங்கச்சிங்களோ என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வாங்கி உடைச்சிட்டு அம்மா உடைச்சிட்டா எனக்கு அதுதான் வேணும் இல்லைனா எனக்கு அது பதிலாக வேறையாத ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா அந்த ஓனை மாதிரி அப்போது அவங்க வந்து மனசு ஒரு சிலர் கையோ இந்த மாதிரி உடைச்சிட்டுமே அப்படின்னு கஷ்டப்படும். அந்த மாதிரி கஷ்டப்படும் போது என்ன பண்ணக்கூடாது, மன சோர்வு அடையக்கூடாது. உடஞ்சிச்சே நம்முடைய பொருள் உடஞ்சிச்சு அப்படின்னு சோர்வு அடையாமல் அது என்ன பண்ணுது, அந்த ஓனா ஒன்றுக்கு பதிலாக ஒன்றுக்கு பதிலாக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது, மாறி மாறி எடுத்துக்கிட்டே வருது. கடைசியில் என்ன பண்ணுறது, ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை என்ன பண்ணுறது, பாடிக்கிட்டே வருது. அதே மாதிரி சில்ட்ரன் உங்களுக்கும் எந்த ஒரு நேரத்துலேயும் ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது கூட என்ன பண்ணக்கூடாது, மன சோர்வு அடையக்கூடாதுன்றது தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியை வச்சு நீங்கள் என்ன பண்ண, ஐயோ எழுதுறது கஷ்டமாகுது, எழுதும் போது பென்சில் உடஞ்சிடுச்சு, எழுதும் போது நம்மளால் ஒரு பெண்ணை தீர்ந்து போச்சு அப்படின்னு போது மன சோர்வு அடையாமல் நீங்கள் எழுதும் போதோ இல்லை படிக்கும் போதோ எந்த தடை வந்தாலும் அதை மீறிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் சோர்ந்து போகாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா இந்த கதையை நம்மளுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா என்ன பண்ணணும், அடுத்தடுத்து ஒரு ஸ்டோரி வச்சு இதுக்கு மேலேயே நம்ம எந்த தடை படிக்கும்போது எது தடை வந்தாலும் இல்லை நீங்கள் எந்த ஒர்க் பண்ணும்போது எந்த தடை வந்தாலும் அதை மீறி நம்ம செஞ்சுட்டு நம்ம அதில் வெற்றியை காணணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா சில்ட்ரன் அடுத்த ஸ்டெப்பு ஒன்று ஒன்றும் நீங்கள் செய்யும்போது அடுத்த காரியம் செய்யும்போதும் மனம் சோர்வு அடையாத இருக்கிறது தான் இந்த ஸ்டோரி. நம்மளுக்கு இதை எடுத்து நீங்கள் நல்லா செய்யுங்க சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன்.